இது எல்லாத்தையும் போட்டு 10 கிலோ வெஜிடபிள் பிரியாணி. வா சாசமீரா, மன்ன மாதிரி செய்யறோம். ருசிக்க நாங்க, ரசிக்க நீங்க. வேற மாதிரி சமைக்கிறோம், வெறித்தனமா ருசிக்கிறோம். வேற மாதிரி, வேற மாதிரி. வாங்க மக்களை சமைக்கலாம், வாங்க மக்களை ருசிக்கலாம். வீடியோ தர மாருங்க, வீடியோ வெயிட்டா இருக்கும். எங்க வீடியோ பாருங்க, எங்க வீடியோ பயங்கரமா இருக்கும். எங்க வீடியோ தமாசா இருக்கும். டார்க் டார்க் டார்க்னு தேய்ச்சிட்டு அப்படியே என்ன பண்ண முடியும் முடியும் சொல்லுவா இருக்க. காய்கறிலாம் அரைச்சு போடுங்க. வெங்காயம் நெரிக்கும். ரேஷன் கடையில் வாங்கின பாம் ஆயில் பட்ட வகை நறுக்கின வெங்காயம் ஏதாவதுலாம் நேற்று போனேன். புதினா கொத்தமல்லி மிக்சியில் அரைச்ச இஞ்சி பூண்டு சில்லி தூள் கொட்டுறேன். கேரட், உருளைக்கிழங்கு, சில்லி, மிளகா சேர்த்துக்கலாம். ஊற வச்ச பச்சை பட்டாணி மீன் மேக்கர் கல்லுப்பு பீன்ஸ் வெங்காயம் நல்லா வெதுங்கிச்சு. இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வெதுக்குவோம். தக்காளி ஏன்பா விற்கிறேன் கொட்டுமே. சுத்தமான பசுமாட்டு தயிர் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். ஐயா
தண்ணி. எலுமிச்சை சாறு ஊற வச்ச பச்சரிசி ஊத்தி மேல குமார் பையன் பார்த்து அப்புறம் தான் தெரிஞ்சு பசுமாட்டு நெய் நெருப்பு எங்கேயாவது இல்ல தம் போட்டுக்கலாம். அவன் ஓரம் ஆயிட ராமு இல இருக்க தந்துக்கும் கீழே கூட வாங்க டம் எடுத்துக்கலாம். வேற லெவல் ப்ரோ. இதெல்லாம் அந்த தட்டு குடிப்பா முடிவு சொல்லுமா சாப்பிடலாமாக்கா? ஒரு முடி சாப்பிட்டு போங்க. இங்க பாருங்க மீன் மேக்கர் எவ்வளோ பஞ்சு போல வந்திருக்கு பாருங்க. சாதத்தை கூட வச்சு சாப்பிடும் போது உண்மையிலுமே வேற லெவல். பச்சை படாதியோ வெஜிடபிள் பிரியாணி வேற லெவல். பச்சை பட்டாணி பீன்ஸு கேரட்டு எல்லாம் காய்கறிலாம் போட்டு பிரமாதமாக இருந்தது. வேற லெவலில் இருந்துச்சு. நல்லா பசங்களும் அதிகமாக சாப்பிட்டோம் சந்தோஷமாக இருக்கு. வெஜிடபிள் பிரியாணி நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. வேற வெஜிடபிள் பிரியாணியில் போட்ட காய்கறிகள் பீன்ஸு உருளைக்கிழங்கு கேரட்டு எல்லாம் போட்டு வேற லெவலாக இருந்துச்சு. கோயிலுக்கு வெஜிடபிள் பிரியாணி இதுவரை நான் அவ்வளோ சாப்பிட்டதில்லை. கடையில் கூட போய் குஸ்கா வாங்கி சாப்பிடுவேன், ஆனால் அவ்வளோ டேஸ்ட்லாம் இருக்காது. இதில் வந்து காய்கறிலாம் போட்டு ஃபுல்லாக டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. லாஸ்ட்டாக நெய் ஊற்றி அதனோட வாசம் வந்து வேறு லெவலில் பாரு, சூப்பராக இருந்துச்சுங்க. தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் வெஜிடபிள் பிரியாணி எத்தனை வாடி சாப்பிட்டுக்கிறேன், ஆனா இந்த அளவு டேஸ்ட் எங்கேயுமே சாப்பிட்டதுல அற்புதமான அற்புதம். அதுல நெய் ஊத்தந்து மேல அப்படியே சமமான ஆளை தூக்குது. அதுலயே ஒன்னா ரெண்டு சாப்பிடலான்னு போல ஆசையா இருக்கு. மறக்காம
மக்களே உங்களை நம்பிதான் மீண்டும் மீண்டும் வீடியோ போடுறோம். உங்க கையில் தான் இருக்குது நாங்க முன்னுக்கு வந்து இந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுப்பீங்க நாங்க நினைச்சே பார்க்கல. மேலும் மேலும் ஆதரவு கொடுங்க, எங்க வில்லேஜ் ரியாலிட்டி குவிங் சார் பாங்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கிட்டவா அங்க வந்தா எப்படியா? அதுதான் யார காவரு எவ்வளோ கஷ்டப்பட்டு இவனை பார்த்தா தருவான். இது காமிச்சிட்டோம் போன உரா தனியாக